அன்பிற்குரியோரே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காயங்கள் நாம் அடைகின்றோம். We always get hurt. பல நபர்கள் வழியாக நாம் காயமடைந்திருப்போம். நம்முடைய செயல்கள் வழியாக நாம் காயமடைந்திருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காயங்கள் அநேக நேரத்திலே ஆற முடியாத சில உள்ளத்தில் இருக்கின்ற பாரங்களை அது ஏற்படுத்துகின்றது. அப்படி ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த உலகத்திலே காயங்களே இல்லாமல் without getting hurt நம்மால் வாழ முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. இருப்பினும் கூட நாம் பிறரை காயப்படுத்தாமல் கடவுளை சார்ந்து கடவுள் தருகின்ற அருளினாலே காயங்களை நாம் மேற்கொள்வதற்கு பலவிதமான வாய்ப்புகளை திருமறை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்படிப்பட்டதான ஒரு நபர் யார் என்று பார்த்தால் தானியேல். தானியேல் lived an exemplary life that he was not harmed at all என்று நாம் பார்க்கின்றோம். அவருக்கு பலவிதமான சோதனைகளும் பரீட்சைகளும் வந்தது, இருந்தாலும் கூட அவைகளை அவர் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தானியேல் 6 நாம் பார்க்கின்ற பொழுது தானியேல் சிங்ககபியினுள்ளே அவர் போடப்படுகின்றார். அப்படி போடப்பட்ட வேளையிலே அடுத்த நாள் தரியு ராஜா காலையிலே வந்து தானியேலே தானியேலே என்று அழைக்கின்றார். அழைத்த பொழுது அந்த சிங்க கபியில் உள்ளே இருந்து தானியேல் அவருக்கு பதில் தருகின்றார். திருமறை இவ்வாறு சொல்கின்றது. தானியேல் 6:23 கடைசி வரி, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லி. தானியேல் was not hurt at all. தானியேல் was in the midst of lions the whole night but he was not hurt. அவனை சுற்றி அத்தனை சிங்கங்கள் இருந்தது, இருந்தாலும் அவனுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கின்ற பொழுது 3 காரியங்கள் தானியேலோட வாழ்க்கை நமக்கு படிப்பினைகளாக தருகின்றது. முதலாவது நாம் பார்க்கின்றோம் 6:22 இவ்வாறு சொல்லுகின்றது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். The first thing that Daniel did was Daniel was innocent before God. கடவுள் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலாவது we should be innocent before God. கடவுளுக்கு முன்பாக கரைபடியாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுதுதான் கடவுள் நமக்கு எந்த விதமான சோதனைகளோ கஷ்டங்களோ காயங்களோ ஏற்பட்டால் அதிலிருந்து நம்மை தப்புவிப்பார் என்று பார்க்கின்றோம். அதே வசனத்தினுடைய கடைசி பகுதி இவ்வாறு சொல்லுகின்றது. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். First, Daniel was innocent before God. இரண்டாவது, Daniel did not hurt anybody. தானியேல் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் எந்த நீதிக்கேடும் செய்யவில்லை. I did not do any wrong to any man. தானியேலை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த நபர்களுக்கு விரோதமாக கூட தானியேல் எந்த ஒரு காரியமும் சொல்லாதிருந்தார் என்று பார்த்தோம். அதனால்தான் கடவுளே வந்து தானியேலை இந்த காயங்கள் இருந்து தப்புவித்தார் என்று பார்த்தோம். எனவே முதலாவது, டேனியல் வாஸ் இன்னசென்ட் பிஃபோர் காட். இரண்டாவது, டேனியல் டிட் நாட் ஹர்ட் எனிபடி. மூன்றாவது, கடைசியாக பார்க்கின்ற பொழுது 23 இவ்வாறு சொல்லுகின்றது. அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. மூன்றாவது, டேனியல் பிலீவ்ட் இன் காட். நாம் இந்த உலகத்திலே காயமடைய கூடாது என்று சொல்லி பல நபர்கள் மேல் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கலாம். அந்த நபர் எனக்கு தெரியும், இவர்களை எனக்கு தெரியும் என்று சொல்வதின் வழியாக காயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி உங்களையும் என்னையும் படைத்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற கடவுள் மேல் நாம் நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே சிங்க கபிகளைப் போல சிங்கங்களைப் போல எவ்வளவு தீமைகளும் தீமையான நபர்களும் வந்தாலும் அதிலிருந்து கண்டிப்பாக நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். எனவே இன்றைக்கும் கூட தானியேலினுடைய வாழ்வு நமக்கு முன்பாக ஒரு பாடமாயிருக்கின்றது. Daniel was innocent before God. Daniel did not hurt anybody. Daniel believed in God and that is why God rescued Daniel and Daniel was not hurt at all. கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.